premium shirts. GT Holidays Travel World Class. விரும்பியவர்களுடன் சுற்றுலா செல்ல இதுவே எளிய வழி. கால் 9940882200. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், விஜய் ஹன்சிகாவோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கே, அவங்க திரும்பவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. விஜய் படத்தில் ஹன்சிகா மோத்வானி மீண்டும் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சார், சினிமாட்டோகிராஃபர் நிரவ் ஷா 100 கோடி செலவில் கட்ட இருந்த திரைப்பட ஸ்டுடியோ என்ன ஆச்சுன்னு வேளச்சேரியிலேருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்க இந்த கேள்விக்கு நிரவ் ஷாவையே கேட்டு பதிலை வாங்கி உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு நானும் 2-3 நாட்களாக நிரவ் ஷாவை தொடர்பு கொடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் மனுஷன் ஃபோன் எடுத்தால் தானே, அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. மிக விரைவிலே எப்படியாவது அவரை தொடர்பு கொண்டு இந்த கேள்விக்கான பதில் அவர்கிட்டேருந்தே வாங்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சார், உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த படத்தில் உங்களை கவர்ந்த படம் எது, இல்லை இந்த படத்தில் நடிச்சிருக்க வேணான்னு நீங்கள் நினச்ச படம் எதுன்னு கரூர்லேருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த படங்களில் என்னை கவர்ந்த படங்கள் அப்படின்னா அபூர்வ நாங்கள், 16 விதைகளிலே, பேசும் படம், சிப்பிக்குள் முத்து, விஸ்வரூபம், உணர்ச்சிகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி அவர் நடித்ததில் எனக்கு பிடிக்காத படங்கள்னு பார்த்தீங்கன்னா குமார விஜயம், நான் பிறந்த மண் என்று, அது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது. சார், 1001 பார்ட் 2 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் நடக்குதா, யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வந்துச்சுன்னு மதுரையிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. 1001 2 படத்தை பற்றி முதல்ல அவங்க அறிவித்த போதே மிகவும் எச்சரிக்கையாக 2024 தான் அந்த படம் வெளியாகும் என்று அறிவித்து விட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2021 தானே, அதனால் அதற்கான ஆரம்ப பணிகள்னா அடுத்த ஆண்டினுடைய இறுதியில் தான் அவங்க தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தினுடைய கதாநாயகர் ஆகிய ரெண்டு பேருமே வேறொரு திரைப்பட தயாரிப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இதெல்லாம் முடித்து விட்டு தான் அந்த பணிகளை அவர் தொடங்குவார்கள் அப்படின்றது என்னுடைய எண்ணம். சார், இளையராஜா கிட்ட ஃப்ளூயிஸ்டாக இருந்த அருண்மொழி இப்போ என்ன பண்ணுறாரு, அவரை ஏன் எல்லாரும் நெப்போலியன்னு கூப்பிடுறாங்க, அவரோட வாய்ஸில் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குமே, இப்போ ஏன் அவர் பாடுறதில்லைன்னு சிதம்பரத்திலிருந்து மகேஷ்குமார் கேட்டிருக்காங்க. பாடகர் அருண்மொழியுடைய இயற் பெயர் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் செல்வராக, அந்த பெயரை அருண்மொழி என்று மாற்றியவர்கள் கவிஞர் வாலியும் இளையராஜாவும். என்னுடைய சூரசம்மாரன் திரைப்படத்திற்காக நான் என்பது நீ அல்லவோ என்ற பாடலை நெப்போலியன் பாடிய போதுதான் அவருடைய பெயர் மாற்றம் நடைபெற்றது. நெப்போலியன் ஒரு பின்னணி பாடகர் என்பதை தாண்டி மிகவும் அருமையான ஒரு புல்லாங்குழல் கலைஞர். அவரை புல்லாங்குழல் கலைஞராக திரைப்படத்திலே அறிமுகப்படுத்திய பெருமை சங்கர் கணேஷ் அவர்களையே சாரும். அதற்கு பின்னாலே ஒரு மலையாள படத்திலே நெப்போலியன் பணியாற்றிய போது அவருடைய திறமை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இளையராஜாவுக்கு கிடைத்தது. அதன் காரணமாகத்தான் அதற்கு பின்னாலே அவர் தன்னோடு அவரை இணைத்து கொண்டார். அருண்மொழியுடைய பாடும் திறன் அறிந்து இன்னைக்கு கூட இசையமைப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக அவர் பாட தயாராக தான் இருக்கார். அதுக்காக எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் அவர் போய் எனக்கு பாட வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்க முடியாது இல்லையா? சார், RRR படம் 3D மற்றும் IMAX தொழில்நுட்பத்தில் வெளியாகுதான்னு குரோம்பேட்டையிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. RRR திரைப்படம் 3D தொழில்நுட்பத்திலோ IMAX தொழில்நுட்பத்திலோ வெளியாக போவதாக இதுவரையிலே தகவல்கள் இல்லை. சார், மாநாடு படத்தோட சக்சஸ் மீட்ல சிம்பு ஏன் கலந்துக்கல, படக்குழுவினருக்கும் சிம்புக்கும் ஏதும் கருத்து வேறுபாடான்னு ஜாஃபர் கத்தார்லேருந்து கேட்டிருக்காங்க. மாநாடு திரைப்படத்தினுடைய தொலைக்காட்சி உரிமைகளை தன்னை கேட்காமல் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி விற்றுவிட்டார் அப்படின்னு இப்போ நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் தீராஜேந்தர். அப்படி இருக்கும்போது மாநாடு திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவிலே அவருடைய மகனான சிம்பு எப்படி கலந்து கொள்வார்? சார், யோகி பாபுக்கு ஜோடியா லக்ஷ்மி மேனன் ஒரு படத்தில் நடிக்கிறதா நியூஸ் வருதே, அது உண்மையான்னு திருச்சியிலேருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. இப்போது சமூக ஊடகங்கள் எவ்வளோ வலுவாக இருக்கின்றன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு படத்தில் நடிக்கிறத பற்றி யாராவது தவறான தகவல் கொடுத்தாங்கன்னா மறுநாளே ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் நான் அந்த படத்தில் பணியாற்றவில்லை என்று அறிவித்து விடுகிறார்கள். இப்போ யோகி பாபுவோடு இணைந்து லக்ஷ்மணன் நடிக்கப் போதாக அறிவிப்புகள் வந்து பல நாட்கள் ஆயிற்று. ஆனால் இது வரைக்கும் லக்ஷ்மணன்கிட்டேருந்து எந்த மறுப்பும் இல்லை. அதனால் அவர் அந்த படத்தில் நடிக்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சார், தமிழ்நாட்டில் புஷ்பா படத்துக்கு எவ்வளோ வசூல் கலெக்ட் ஆகிருக்கு, ஆல் ஓவர் லாங்குவேஜில் எவ்வளோ வசூல் கலெக்ட் ஆகிருக்குன்னு தென்காசியிலேருந்து இசக்கி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே புஷ்பா திரைப்படம் நிச்சயமாக ஒரு 15 கோடி ரூபாயை தாண்டி வசூலை பெற்றிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா 2-3 நாட்களுக்கு முன்னாலே நான் ஒரு விநியோகத்திட்ட பேசி கொண்டிருந்த போது இந்த புஷ்பா படத்துடைய விநியோக உரிமையை யார் யார் என்னென்ன விலை கொடுத்து வாங்கினாங்களோ அதை போல் கூடுதலாக ஒரு மடங்கு லாபம் அது எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது என்றார் அந்த நண்பர். மற்ற மொழிகளில் அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிக்கின்ற துல்லியமான தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சதுன்னா உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சார், ராஷி கண்ணா மீண்டும் ஹிந்தி படத்தில் நடிக்க இருக்காங்களான்னு மதுரையிலேருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க.
ராசி கண்ணா ஹிந்தியில ரெண்டு வெப்சீரிஸ்ல நடிக்கிறாங்க, ஹிந்தி படங்கள்ல நடிப்பதாக தெரியல. சார், கோமாளி பட இயக்குனர் பிரதீப் இப்ப யார வச்சு படம் பண்றாருன்னு மட்டக்களப்புல இருந்து ஜோஷ்வா கேட்டிருக்காங்க. கோமாளி படத்தின் இயக்குனரான பிரதீப் ரங்கநாதன் வேறு யாரையும் வச்சு இப்ப படம் பண்றதா அவருக்கு ஐடியா இல்லை. அவரே கதாநாயகனா ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்துல சத்யராஜ் அவரோடு இணைந்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா அந்த படத்துக்கு இசையமைக்கிறார். சார், மண்டேலா பட இயக்குனரோட சிவகார்த்திகேயன் வேல் தயாரிப்புல ஒரு படம் பண்றதா தகவல் வருதே, அது உண்மையானு உடுமலையில இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மண்டேலா படத்தினுடைய இயக்குனரோடு இணைந்து சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த படத்தை வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் முடிவாகல. சார், ஒரு 2 weeks சினிமா ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகலையே, அது ஏன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சினிமா நிகழ்ச்சியிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால தான் இந்த இடைவெளி. அந்த மாற்றங்களை எல்லாம் முடிவு செய்ததுக்கு பின்னாலே மீண்டும் சினிமா நிகழ்ச்சி நிச்சயமாக தொடரும். சார், கமல்ஹாசன் நடிக்கிற தலைவன் இருக்கின்றான் ஷூட் 2022 ஸ்டார்ட் ஆகுமான சென்னையிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. தலைவன் இருக்கின்றான் படத்தை கமல்ஹாசன் அறிவித்த போது அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசை என்று அவர் அறிவித்தார். ஆனால் அதற்கு பின்னால் அந்த படத்தினுடைய பட வேலையில் எதுவுமே தொடங்கலை. இப்போதைக்கு தலைவன் இருக்கின்றான் படம் வளர்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சார், ஒரு பக்கம் பெரிய நடிகருடைய கால் ஷீட், இன்னொரு பக்கம் சின்ன தயாரிப்பில் உருவாகிற ஒரு நல்ல கதை, இது ரெண்டுத்துல எது செலக்ட் பண்றது சிறந்ததுன்னு கம்மாளப்பட்டியிலிருந்து இளஞ்செழியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி இரண்டு வாய்ப்புகள் எனக்கு அமையுமானால் முதல்ல பெரிய நடிகருடைய காட்சியை பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல படத்தை எடுத்து நல்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கு பின்னால் கதையம்சம் உள்ள இந்த சிறிய படத்தை நான் தயாரிப்பேன். சார், இப்போ இருக்க ஹீரோஸில் பாரத பிரதமர் கதாபாத்திரம் யாருக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து துசைந்தன் கேட்டிருக்காங்க. பொத்தாம் பொதுவாக பாரத பிரதமருடைய கதாபாத்திரம் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. பாரத பிரதமராக பலர் எழுதியிருக்கிறார். இதில் எந்த பிரதமருடைய வடத்து நடிப்பதற்கு பொருத்தமான நடிகர் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெளிவுபடுத்தினா தானே நான் பதில் சொல்ல முடியும். சார், சினிமாட்டோகிராஃபர் பிரியன் டைரக்டர் ஹரி தவிர வேற எந்த டைரக்டர் கிட்டையாவது ஒர்க் பண்ணியிருக்காரான்னு மதுரையிலிருந்து ஹரிகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. பிரியன் ஹரியை தவிர சேரன், கே எஸ் ரவிக்குமார், பிரவீன்காந்த் போன்ற பல இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். நடிகர் சிம்புவோட கூட ஒரு படத்தில் இணைந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். சிம்பு இயக்கிய வல்லவன் திரைப்படத்திற்கு பிரியன் தான் ஒளிப்பதிவு. சார், பழம்பெரும் நடிகரான எஸ்வி சஹஸ்ரநாமம் பற்றி சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. டி கே சண்முகத்தினுடைய நாடகக்குழுவிலே பட்டை திட்டப்பட்ட ஒரு நடிகர் தான் எஸ்வி சஹஸ்ரநாமம். அதற்கு பின்னாலே சேவா ஸ்டேஜ் அப்படின்னு சொந்தமாக ஒரு நாடகக்குழுவை அவர் நடத்தினார். அந்த நாடகக்குழுவின் சார்பாக தி ஜானகிராமன், பி எஸ் ராமையா, குப்பா ராஜகோபாலன் போன்ற பல எழுத்தாளருடைய நாடகங்கள் எல்லாம் அவர் நாடகமாக்கினார். அவருடைய நாடகக்குழு நடிக்காத நடிகர்களே இல்லை என்று சொல்லலாம். சிவாஜி, எம் என் ராஜன், தேவிகா, முத்துராமன் என்று பல முன்னணி கதாநாயகர்கள் அவருடைய நாடகக்குழு நடிச்சிருக்காங்க. பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் நாடகம்தான் தன்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்தவர் தான் எஸ்வி சஹஸ்ரநாமம். 1988 தான் எஸ்வி சஹஸ்ரநாமம் இறந்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நந்தா விளக்கு என்ற ஒரு நாடகத்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருந்தார். பிப்ரவரி 21 இன்றைக்கு அந்த நாடகத்தினுடைய ரிஹர்சல் நடப்பதாக இருந்தது. அதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா காலன் அவரை 18 நம்மிடமிருந்து பிரித்து சென்று விட்டான். அதன் காரணமாக அந்த நாடகத்தினுடைய ரிஹர்சலும் நடக்கலை, அந்த நாடகமும் நடக்கலை. நாடகத்துக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு நடிகர் என்று அவரை சொல்லலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். எம்ஜிஆர் தன்னுடைய இளம் வயதிலே ஒரு பெண்ணை காதலித்தார். சில பல காரணங்களால் அந்த காதல் கை கூடவில்லை. ஒரு காலகட்டத்திலே பிரபலமான சினிமா நடிகராகி அரசியலிலும் அடியெடுத்து வைத்ததுக்கு பின்னாலே அவர் நடத்தி கொண்டு வந்த சமநீதி என்ற பத்திரிகையில் என் காதலி என்ற ஒரு தொடரை எழுதினார் எம்ஜிஆர். அவரது தொடரை தாங்கி வந்த அந்த சமநீதி பத்திரிகையும் ஒரு காலகட்டத்திலே சில பல பிரச்சனைகள் காரணமாக நின்றுவிட்டது. அதை பற்றி ஒரு கட்டுரையிலே குறிப்பிடும்போது, நான் ஒரு பெண்ணை காதலித்தேன், அதுவும் ஈடேறலை, அந்த என் காதலி என்ற கட்டுரையும் என்னால் எழுதி முடிக்க முடியவில்லை என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர். இத்துடன் இன்றைய லஞ்ச நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.